எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஹவு வி கேன் பி எ சைல்டு அண்ட் கிராண்ட் சைல்டு டு பரமாத்மா அட் தி சேம் டைம். நாம் பரமாத்மாவுக்கு குழந்தையாகவும் பேரக்குழந்தையாகவும் ஒரே நேரத்தில் எப்படி இருக்க முடியும்? நம்ம ராஜயோகத்தில் அப்படி தான் சொல்கிறோம் இல்லையா, நம்ம பரமாத்மாவோட குழந்தைன்றோம், ஒரு இடத்துல வந்து அவர் நமக்கு தாத்தான்றோம். இதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தா, நம்ம எப்படி குழந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோரும் ஆத்மாக்கள், நம்மளாம் ஒரு உயிர், உருவத்தின் மத்தியில் இருந்து இந்த உடலை இயக்கிட்டுருக்கோம். இறைவன் ஆத்மாக்களின் தந்தை, அவர் தான் பரமாத்மான்னு சொல்கிறார். பரம்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த, அவருடைய இயற்பெயர் வந்து சிவன், உலகம் அல்லா ஜஹோவா காட் அப்படின்னு வேறு வேறு பேரில் கூப்பிடுது. ஓகேவா? ஸோ நம்ம ஆத்மா அவர் பரமாத்மான்னு பார்க்கும்போது அவர் நமக்கு தந்தை, நம்ம அவருக்கு குழந்தை. ஸோ இப்படி தான் நம்ம அவருக்கு குழந்தை ஆகிறோம். நம்ம எப்படி பேர குழந்தை ஆகிறோம், அது எப்படி ஆகிறோம்னா, பரமாத்மா இந்த நாலேஜ் கொடுக்கறதுக்காக நம்மளை ஸ்வீகாரம் பண்ணுறார், நம்மளை தத்தெடுக்கிறார். அதுக்கு என்ன பண்ணுறாருனா, இந்த லேக்ராஜ் என்ற பிரிவர், லேக்ராஜ் என்ற பிரிவர் யாருன்னா, ஸ்ரீகிருஷ்ணர் அவருடைய முதல் பிரிவில் ஸ்ரீகிருஷ்ணர் என்ற பேரில் இருப்பார். அவர் 83 பிரிவு எடுப்பார். அந்த கடைசி பிரிவில் லேக்ராஜ் என்ற ஒரு வைர வியாபாரிய பிரிவு எடுப்பார். அவரை தான் பரமாத்மா ஸ்வீகாரம் பண்ணுறார். அவருக்கு பிரம்மான்னு வைக்கிறார். அது அவருடைய 84வது பிரிவு ஆகிடுது. ஓகே, அப்போது இந்த இயக்கத்துக்கு பேர் வந்து பிரம்மா குமாரிகள். ஏன்னா இந்த லேக்ராஜுக்கு பரமாத்மா வைக்கிற பேர் பிரம்மா. ஸோ இந்த பிரம்மா வழியாக பிறக்கிறவங்க ஆண்களாக இருந்தால் பிரம்மா குமாரர்களும், பெண்களை வந்து பிரம்மா குமாரிகளும் சொல்கிறோம். சரியா? ஸோ இந்த இயக்கத்தின் தந்தை பிரம்மா ஆகிறதுனால, பிரம்மாவின் தந்தை சிவன் ஆகிறதுனால, இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது நம்ம பேரக்குழந்தை ஆகிடுறோம். இந்த இயக்கத்தின் வழியாக யாரெல்லாம் இந்த கோர்ஸ் ராஜயோகம் கற்றுக்கிறாங்களோ அவங்க தான் 33 கோடி பேர் சத்தியோகத்திர ஏதாயகத்துக்கு வராங்க. ஸோ இறைவனுடைய ஆஸ்தி யாருக்கு கிடைக்குதுன்னா, இந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கிடைக்குது. ஓகேம்மா? அதனால தான் இந்த அடைமொழி இருக்கணும், தாத்தா சொத்து பேரனுக்கு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அது இப்படி தான் வந்திருக்கணும். ஓகேம்மா? ஸோ யார் இப்படி ராஜயோகத்தின் வழியாக பிரம்மாவின் குழந்தைகள் ஆகிறாங்களோ, நேரடி குழந்தைகள் ஆகிறாங்களோ, இவங்களுக்கு தான் அங்கே ஆஸ்தி கிடைக்குது. இந்த 7 நாள் கோர்ஸ் இருக்குல்ல, பேசிக் ராஜயோக கோர்ஸ் படிக்கிறவங்க தான் இறைவனுடைய குழந்தைகள் ஆகிறாங்க, அதாவது நேரடி குழந்தைகள் ஆகிறாங்க. இந்த சிஸ்டம் படி அவங்க ராஜ்யமும் பண்ணுவாங்க, சத்தியகுத்திலையும் திரையதாகுது. இப்படி தான் நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி எந்த தர்மம் எடுத்தாலும் சரி, கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னா, ஏன் மத மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குன்னா, நீங்கள் இயேசுவை ஃபாலோ பண்ணாதான், இந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணாதான் சொர்க்கத்துக்கு வர முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்களும் ஏன் மத மாற்றம் பண்ணுறாங்கன்னா, எல்லோரும் அல்லாவின் தோட்டத்துக்கு வரணும்னா நீங்கள் இங்கே வந்தால் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. இப்போ அதே புரிதலாக இங்கேயும் இருக்குது. புரியுதுங்களா? யார் 33 கோடிக்குள்ளே வருவாங்களோ அவங்களாம் வருவாங்க. 800 கோடி பேர் வரப்போகிறது இல்லை, வெறும் 33 கோடி பேர் தான். அவங்களும் இந்த சிஸ்டம்குள்ளே வரணும். பிரம்மாவை ஏற்றுக்கணும், இங்கே 7 டேஸ் கோர்ஸ் படிச்சுக்கணும், அப்புறம் பிராமணன் ஆகிறோம். பிரம்மாவின் குழந்தை பிராமணன். இங்கே பிராமணன்னா ஒன்று பூணல் போட்டவர் அது இல்லை. யார் இந்த 7 நாள் கோர்ஸ் முடிச்சிருக்காங்களோ, யார் தனக்குள்ளே இருக்கிற விகாரங்கள், காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசி ஜெயிக்கிறேன்னு முடிவு எடுத்திருக்கிறாங்களோ, இவங்கெல்லாம் பிராமணர்கள். சரியா? ஸோ பிரம்மா நமக்கு அப்பா ஆகும்போது, பிரம்மாவின் அப்பா சிவன் ஆகும்போது நமக்கு அவர் தாத்தா முறை வருது, நம்ம பேர குழந்தையாயிடும். ஸோ நம்ம ஆத்மாக்கள் தான் அவர் பரமாத்மான்னு பார்க்கும்போது நம்ம அவர் குழந்தையாயிடுறோம். நம்ம அவரை இந்த இயக்கத்தின் தந்தையோட தந்தைன்னு பார்க்கும்போது நம்ம பேர குழந்தையாயிடுறோம். இப்படி தான் இந்த பிரிவில் நம்ம குழந்தையாகவும் இருக்கும், பேர குழந்தையாகவும் இருக்கும். சரிங்களா? இது ஆழமான புரிதல். எத்தனை பேருக்கு அது புரியும்னு தெரியல. ஓகே, ஏன் இப்படி ட்ராமா டிசைன் பண்ண, அப்படி தான் ட்ராமா இருக்குது, அது புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே ட்ராமா கரெக்டாக இருக்குங்க. யாருக்குமே வந்து 84 பிரிவு எடுத்திருக்கோம் அப்படின்றது வந்து தெரியறதில்ல. இந்த நாலேஜுக்குள்ளே வந்த உடனே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், கரெக்டாக 63 ஜென்மம் பக்தி பண்ணியிருக்கோம், அதனால் உள்ளே வந்திருக்கோம். இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கிற புருஷார்த்தத்துக்கப்புறம் நமக்கு தெரியும், நம்ம வந்து முதல் நாள் இருந்து நடிப்போம் அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். ஒரு பிரிவு எடுத்தாலும் சரி, 84 பிரிவு எடுத்தாலும் சரி, ட்ராமாவில் ஓகே தான். சரியா? ஸோ நம்ம முயற்சி எப்போவுமே அப்படின்னா, ஸ்கூலில் படிக்க 40 பேர்னா என்ன முயற்சி எடுப்பீங்க? ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க தானே முயற்சி எடுப்பீங்க, அதுதானே கரெக்டும் கூட. ஸோ அப்படி நம்ம முயற்சி பண்ணுறோம் 84 பிரிவில் வர்றதுக்கு. சரியா? அதனால் ஃபீல்லாம் பண்ண வேண்டியதில்லை, நான் எப்படி போயிட்டேனே அப்படி போயிட்டேனே. ஆனால் நம்ம முயற்சி 100% எடுக்கணும், அதுதான் கரெக்டு. சரிங்களா? நம்ம எப்படி இறைவனுக்கு குழந்தையாகவும் பேர குழந்தைகளும் ஒரே சமயத்தில் இதே பிரிவில் இருக்கிறோன்ற விளக்கம் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டேன். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.